subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி நம்ம பார்க்க போறது நெல்லை காந்திநகர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை கூறுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நெல்லை காந்திநகர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விளையாட்டு விழாவிற்கு நெல்லை சரக காவல் துணை ஆணையர் செந்தில்குமார் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பள்ளி தாளாளர் செல்வகுமார் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினார். பள்ளியின் முதல்வர் திருமதி விஜயலட்சுமி வரவேற்புரை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டு விழாவிற்கு நெல்லை சரக காவல் துணை ஆணையர் செந்தில்குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று பின்னர் போட்டியினை துவக்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு கோப்பைகளையும் வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். மேலும் சர்வதேச ஹாக்கி விளையாட்டு வீரரும் ஜூனியர் ஆசிய ஹாக்கி போட்டியில் தங்க கோப்பை வென்றவருமான அஸ்வின் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளையாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் பயன்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆழ்வார்குறிச்சி குட்சப்பட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் ஆண்டனி பாபு, பள்ளியின் முதல்வர் திருமதி ஜோஸ்மின் விமலா, திருமதி லூகாட் மரியசூசை மற்றும் திருமதி தீபா செல்வகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை கூறினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் வெகு விமர்சையாக செய்திருந்தனர். மேலும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் இந்த விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை கூறினர். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்று எங்களது லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் டே விளையாட்டு விழா நடைபெற்றது. எங்களுடைய மாணவர்களின் தொகுப்பான அணிவகுப்பை நமது
அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு டி கே கே செந்தில்குமார் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து போட்டிகளை துவக்கி வைத்தார். மாணவர்கள் வந்து மிகுந்த உற்சாகத்துடன் அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெற்றனர். இதில் வந்து மாஸ் ட்ரில் மற்றும் பலவிதமான போட்டிகள் நடைபெற்றது. அந்த போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்கள் பரிசுகள் பெற்று ஒரு உற்சாகத்துடன் இங்கிருந்து செல்கிறார்கள். இதில் வந்து பெற்றோர்களுக்கு நம் ஒரு ஒரு வேண்டுகோள், அது நம்முடைய குழந்தைகள் வந்து நிறைய விளையாட்டுகளில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இப்போது இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஃபோனில் இதிலெலாம் வந்து அவங்களுடைய டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பெற்றோர்கள் அதிகமாக வந்து பிள்ளைகள் விளையாட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும். அது நமது எதிர்காலத்தை வந்து நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்தை வந்து ஒரு நல்ல முறையில் வடிவமைக்க உதவும். எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி.